ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீனியர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த இதோட எட்டாவது சீசன் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக அளவில் அவ்வளோ வரவேற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். இதை தொகுத்து வழங்குகிற பிரியங்கா மற்றும் மாக்கப்பா ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் வாரம் வர ஒவ்வொரு ரவுண்டுகளும் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தெய்வ திரு பக்தி பாடல்கள் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. சிறப்பு விருந்தினராகவும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நடுவர்களாக பார்த்தீங்கன்னா யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா பெண்ணுதயாள் சார், உன்னீர் கிருஷ்ணன் சார், கல்பனா மேடம், அனுராதா மேடம்னு நாலு அருமையான நடுவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில். பிரியங்கா மற்றும் மாக்காப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அணிகளிலிருந்து ஆளுகளை இறக்குவாங்க பாடுறதுக்கு. அதே போல் இந்த வாரம் ஸ்ரீதர் சேனா மற்றும் ஐயனார் ரெண்டு பேரும் வெவ்வேறு அணிகள் சார்பாக கலந்துக்கிட்டாங்க. ஸ்ரீதர் சேனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சத்தி விநாயகனே பாடலை அருமையாக சூப்பராக பாடியிருந்தார். இதை கேட்டு ரசிகர்கள், போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அருமையாக பாடியிருந்தாருங்க ஸ்ரீதர் சேனா. ஆப்போசிட்டில் இருந்த ஐயனார் பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு காம்படிஷன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் தனக்கு தகுந்த போனியான சூப்பராக அருமையாக பாடியிருந்தாங்க ரேப் சாங் மூலமாக. காக்கும் தெய்வமே காவல் தெய்வமே அப்படின்ற பாடலை ரொம்பவே அருமையாக பாடியிருந்தாருங்க ஐயனார். இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்ததுனால உற்சாகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாருங்க ஐயனார். ரெண்டு பேருமே அருமையாக பாடினால நடுவர்களும் கொஞ்சம் குழம்பி தான் போயிட்டாங்க யாருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் தரதுன்னு சொல்லிட்டு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சேனாருக்கு நாலு நடுவர்கள் மூலமாக 40-க்கு 34 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐயனார் 40-க்கு நடுவர்கள் மூலமாக 4 நடுவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண் பெற்றிருந்தாருங்க. ஆமாங்க, ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில் ஐயனார் இந்த வாரம் ஸ்ரீதர்சனை வெற்றி பெற்றிருக்காரு. இவ்வளோ அருமையாக பாடிட்டு வர ஐயனார் இறுதிவரை போய் வெல்வார் அப்படின்னு அவர் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்ருக்காங்க. மேலும் அந்த மாதிரி வீடியோக்களை பிற கிளிக்க சோப்பில் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.